அனைவருக்கும் இனியது ஒரு மாலை வணக்கம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி ஃபுல்லாக ஒரே மேங்கோஸாக இருக்குது. என்ன இது, நம்ம வந்து மேங்கோஸ் என்ன டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க என்னன்னு கேட்டுக்கலாம். என்ன சார் இது மாம்பழம் ஒரே டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கீங்க? இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழ திருவிழா நடத்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து என்னோட ஃபார்மில் இருந்து நான் உற்பத்தி பண்ணதுங்க. ஓகே. என் நேம் வந்து வெங்கட், நான் சென்னை அம்பத்தூரில் இருக்கிறேன். என்னோட ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கார்மேடியில் வந்து வச்சு ஒரு 2 வருஷமாக வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்மக்கிட்ட வந்து நாட்டுக்கோழி முட்டையும் கோழியும் கிடைக்குங்க. அதேமாதிரி அரிசியில் வந்து கருப்பு கவுனி அரிசியும் ரத்த சாலியும் கிடைக்குங்க. இப்போ வந்து மாம்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா ருமானி, பெக்னபள்ளி, ஜவ்வாது, இமா பசுங்கு, செந்துரா இந்த ஒரு 5 வகையான மாம்பழம் கிடைக்குங்க. இப்போ நான் இந்த ப்ரோக்ராமில் வந்து ஃபஸ்ட் டைம் தான் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஆனால் மக்களுடைய வரவேற்பு வந்து பார்த்திங்கன்னா, நான் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பழங்களுக்கும் சரி மற்ற மதிப்பு கூட்ட பொருட்களுக்கும் நல்லா வரவேற்பே இருக்குது. ஆனால் சென்னையில் இப்போ மழை வந்ததுனால கொஞ்சம் டல்லாக அப்படியே ஸ்லோவாக மூவ்மெண்ட் ஆகிட்டு ஈவினிங் நல்லா பிக்கப் ஆகிடுச்சுங்க. இப்போ உங்ககிட்ட மாம்பழம் உங்ககிட்ட உங்களோட பண்ணையிலே வருதுன்னு சொல்கிறீங்க. இப்போ உங்ககிட்ட டைரெக்டாக நாங்கள் மாம்பழம் ஆர்டர் பண்ணால் நீங்கள் தருவீங்களா? ஓகேங்க. இப்போ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மினிமம் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீயாக வந்து ஹோம் டெலிவரி நான் பண்ணி தந்துருந்தேன். ஓ சரி 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 சரி. 500 ரூபாய்க்கு உங்ககிட்ட வாங்கினா நீங்கள் ஃப்ரீயாக ஹோம் டெலிவரி பண்ணுறீங்க? ஓகே. இப்போ உங்ககிட்டருந்து வாங்கி நாங்கள் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணனால உங்களை அப்ரோச் பண்ணலாமா? இப்போ நான் ஒரு ஷாப் வச்சுருக்கேன், எனக்கு வந்து மாம்பழம் மாத்திரம் வேணும்னு சொன்னால் உங்களோட மாம்பழத்தை வந்து நாங்கள் எடுத்துக்கலாம் தரலாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நெல்நாடு, மருதம், விருச்சகம், அகல், கிணறு கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆர்கானிக் ஷாப்புக்கு வந்து நம்ம பழம் சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே ஓகே சார், ஓகே சார். இதுக்கு என்ன, நாங்கள் இப்போ உங்ககிட்ட நாங்கள் மாம்பழம் எடுக்கிறோன்னா எவ்வளோ நாள் பேமெண்ட், பிஃபோர் பேமெண்ட் எவ்வளோ பண்ணணும், எங்களுக்கு எப்போ டெலிவரி கிடைக்கும்? நீங்கள் பிஃபோர் பேமெண்ட்லாம் எதுவும் தேவையில்லைங்க. ஆர்டர் ஒண்டி எனக்கு போஸ்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இது வந்து நான் பறிச்சு மூடு போட்டு எடுத்துன்னு வர பழம் இல்லைங்க, டெய்லியுமே ஹார்வெஸ்ட் தாங்க. நீங்கள் எவ்வளோ ஹார்வெஸ்ட் நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு துறையமாக ஒரு திங்கக்காமல் எனக்கு ஓணும்னு கேட்டிங்கன்னா திங்கக்காமல் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுல உங்களுக்கு எவ்வளோ கேச்சோ நான் உங்களுக்கு தந்துடும். கடைக்கே எடுத்துன்னு வந்து நான் வந்து டெலிவரி பண்ணிவிட்டு வரேன். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். மக்களே, இன்னைக்கு நீங்கள் தொழில் இல்லை நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. இந்த புதிய ஒரு தொழிலாக பார்த்தீங்கன்னா மேங்கோ வந்திருக்கு, அதாவது மாம்பழம். இவருடைய பண்ணையிலேருந்தே மாம்பழம் கிடைக்குது. நீங்கள் இந்த மாம்பழத்தை வாங்கி உங்கள் கடையில் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கது என்னென்னா மேங்கோ ஃபெஸ்ட். எங்கே பார்த்தாலும் பண்ணையில் மேங்கோ ஃபெஸ்ட்டுன்றாங்க. ஸோ அந்த மேங்கோ ஃபெஸ்ட்டை நான் இங்கேயே வந்து பார்த்துட்டேன். ஏன்னா வந்து மேடம் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா மாம்பழமாக கட் பண்ணி டேபிளில் வச்சாங்க. வரவங்கள்லாம் மாம்பழம் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாம்பழத்தோட சுவையே வந்து வித்தியாசமாக இருக்குது. நீங்களும் வந்து இவர் அப்ரோச் பண்ணுங்கள். உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் சார் 7200-28-21-44. ஓகே சார், தேங்க்யூ. எங்கே பண்ணை இருக்குது? எங்கே இருக்குது பண்ணை? வந்து கார்நடை, சென்னையிலேருந்து 27 கிலோமீட்டர். நேராக நீங்கள் அவருடைய இடத்துல போயிட்டு கூட நீங்கள் விசிட் பண்ணியும் வாங்கிக்கலாம். ஏன்னா சில பேர் கேட்பாங்க எங்களுக்கு பண்ணையில் பார்த்து வாங்கணுன்றவங்க உங்களை இடத்துக்கு வரலாம் இல்லையா? பண்ணையில் வந்து சனி ஞாயிறு வந்து வரவங்க வந்து வீக்கில் சனி ஞாயிறு அவங்களுக்கு லீவு இருக்கிற டைமில் வராங்க. அவங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான மாம்பழம் அவங்களே பறிச்சிக்கின்னு நம்மளுக்கு வெயிட் போட்டு தந்துட்டு போகிறாங்க. சூப்பர். இந்த மாதிரி நீங்களே வெயிட் போட்டு கண்ணு முன்னாடியே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அவரோட பண்ணைக்கு போங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்க. தேங்க்யூ சார். புதிய ஒரு தொழிலை நாங்கள் அறிமுகப்படுத்திருக்கோம். மறக்காமல் எங்களோட சேனல் பிஸ்னஸ் குயின் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், புதிய ஒரு தொழில் முனைவோருக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.